ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யோர் கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கலாக்டஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வாண்டாவோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ப்ரீவியஸில் அந்த வீடியோ தான் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கலாக்டஸ் மார்வல் யூனிவர்ஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ், வேர்ல்ட் ஈட்டர், பிளானட் கில்லர் அப்படின்னு நிறைய வித்தியாசமான பேர் வச்சு கூப்பிடுவாங்க நம்ம கலாக்டஸை. உண்மையாகவே சொல்கிறேங்க, மார்வல் யூனிவர்ஸில் ஒரு வேற லெவல் சூப்பர் வில்லன் அப்படின்னா நம்ம கலாக்டஸ் தாங்க. கிட்டத்தட்ட அவரை யாராலுமே அழிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டான்லியும் ஜாக்கோபியும் சேர்ந்து தான் இந்த கலாக்டஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவருடைய பவரே காஸ்மிக் பவர் தாங்க. இந்த பவர் காஸ்மிக்கை தவிர வேறு எதுவும் பெருசாக இவர்கிட்ட நீங்கள் சொல்ல முடியாது. அந்த பவர் காஸ்மிக் தான் கலாக்டஸ், கலாக்டஸ் தான் பவர் காஸ்மிக். லிமிட்டே இல்லாத ஒரு காஸ்மிக் பவர் இவர்கிட்ட இருக்குங்க. லிமிட்டே இல்லாத காட் லைக் பவர்ஸும் இவர்கிட்ட இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் கலாக்டஸை நீங்களாம் டிஃபிட் பண்ணவே முடியாது. ஓடின், ஜியஸ், செலஸ்டியல்ஸ் இவங்களுக்கு ஈக்குவலான, சாரி இவங்களை விட கொஞ்சம் அதிகமான பவர்ஸ் இருக்கிறது தான் நம்ம கலாக்டஸ். இவரால் ஒரு பிளானட்டை அழிக்கவும் முடியும், ஒரு பிளானட்டை உருவாக்கவும் முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய கேரக்டர் இந்த கலாக்டஸ். அப்பேற்பட்ட இந்த கலாக்டஸோட 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நல்ல லைக்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலாக்டஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை நான் கண்டினியூ பண்ணுவேன். இது வால்யூம் 1 தான், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வால்யூம் 2, 3, 4, 5 வரைக்கும் கண்டிப்பாக நான் போடுறேன். ஃபேக்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாக்டஸ் எப்போவுமே பசியோடு தாங்க இருப்பார். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பீஸா, பர்கர், ரொட்டிலாம் சாப்பிட்ற பசி கிடையாதுங்க. இந்த பசி ஒரு பிளானட்டை சாப்பிட்ற அளவுக்கான பசி. தன்னுடைய லைஃப் ஃபோர்ஸை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காகவும் ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காகவும் கிரகங்களை சாப்பிட ஆரம்பிப்பார். கிரகம் விட்டு கிரகம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த யூனிவர்ஸில். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது நம்ம கலாக்டஸ்க்கு ரொம்ப பசி எடுக்கும். எப்போவுமே இவர் பசியில் தான் இருப்பாராம். எப்போவுமே ஏதாவது ஒரு பிளானட்டை அழிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாராம். என்ன ப்ரோ, பிளானட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போ சீக்கிரமாக அழிச்சுடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கோடிக்கணக்கான பிளானட்ஸ் இருக்கான், அதெல்லாம் கலாக்டஸ் சாப்பிட்டுக்கிட்டே வராரு. என்னைக்கு எர்த்துக்கிட்ட வராரோ அவரை பேஸ் பண்ணி மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் ஒரு மூவி வந்துடும். ஃபேக்ட் நம்பர் 2, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலாக்டஸோட முக்கியமான பவர்ஸ் அப்படின்னா காஸ்மிக் பவர், சைஸ் ஆல்ட்ரேஷன், எனர்ஜி அப்சார்ப்ஷன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம். இது இல்லாமல் நம்ம கலாக்டஸ் கிட்ட சைக்கிக் பவரும் இருக்குங்க, முக்கியமாக சைக்கோகைனெடிக் பவரும் இருக்குது. இந்த ரெண்டு பவரும் இருந்தால் வேறு லெவல். உங்களுக்கு செல்ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், சிஸ்டம் எதுவுமே வேண்டாம், உட்காந்த இடத்துல எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணலாம். இந்த சைக்கிக் பவரை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எவங்கிட்ட வேணாலும் கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்கள் வந்து எர்த்தில் இருக்கீங்க, அவன் வந்து வேறு ஒரு பிளானட்டில் இருக்கான் அப்படின்னா, இங்கிருந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் மைண்ட் கண்ட்ரோலில் அவங்கிட்ட பேசலாம், அவனும் உங்ககிட்ட பேசலாம். அதாங்க சைக்கிக் பவரோட ஒரு முக்கியமான ஹைலைட். சரி, அது என்ன சைக்கோகைனெடிக் பவர் அப்படின்னு கேட்குறீங்களா? இதுவும் வேற லெவல் பவர் தாங்க. இந்த சைக்கோகைனெடிக் பவரை வச்சு எப்பேற்பட்ட பொருளையும் நீங்கள் நகர்த்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வாண்டா, ஜீன் கிரேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டெலிகைனசிஸ் பவரை பயன்படுத்தி ஒரு பொருளை அசைக்கவோ இல்லை தூக்கி எறியவோ இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதே தான். பட் அவங்கள விட பல மடங்கு இவர்கிட்ட பவர் இருக்கும். வாண்டாவால் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேலே அந்த டெலிகைனசிஸை பயன்படுத்தி மூவ் பண்ண முடியாது. அதே டைம் நம்ம ஜீன் கிரேவும் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் தான். ஈவன் அவங்கக்கிட்ட வந்து ஃபீனிக்ஸ் பவர் இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே எந்த ஒரு பொருளையும் அவங்க அந்த டெலிகைனசிஸை பயன்படுத்தி நகர்த்த முடியாது. பட் நம்ம கலாக்டஸ் கிட்ட இருக்க இந்த சைக்கோகைனெடிக் பவர் வேற லெவலுங்க. பிளானட்ஸே வந்து ரொம்ப ஈஸியாக இவர் மூவ் பண்ணுவார். ஜீன் கிரேக்கு ஆப்போசிட்டாக ஒரு போட்டியாக நிற்கிற அளவுக்கு நம்ம கலாக்டஸ் கிட்ட பவர் இருக்குது. கலாக்டஸால் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லை பக்கத்து ஊரில் இருந்தால் தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கிடையாது. நீங்கள் எந்த பிளானட்டில் இருந்தாலும், இந்த யூனிவர்ஸில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவார். உங்கள் எண்ணங்களை இவரால் மாற்ற முடியும், உங்கள் மனசில் ஒரு புது உருவத்தை இவரால் உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக நிற்கிறீங்க, கலாக்டஸ் உங்களை வந்து குழப்பம் நினைச்சா, நீங்க எதிர்க்க பாக்குற ஒரு பர்சன் வேற மாதிரி தெரியற மாதிரி கூட நம்ம கலாக்டஸால பண்ண முடியுமா? கலாக்டஸ் நினைச்சா உங்களை என்ன வேணா பண்ண முடியும், எந்த இடத்துல இருந்துகிட்டோ இந்த விஷயத்தை பண்ண முடியும். அதுதான் இந்த சைக்கோகைனெடிக் பவரோட முக்கியமான எபிலிட்டி. ஃபேக்ட் நம்பர் 3, நம்ம கலாக்டஸ்க்கு
உயிரினங்கள், அதாவது இந்த மனுஷங்க மிருகங்க இதெல்லாம் பார்த்தா பூச்சி மாதிரி தெரியும். உண்மை அதுதான். ஏன்னா பிளானட்டையே தின்றவருக்கு இந்த உயிரினங்கள்லாம் ஏமாத்திரம். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையே இவர் தின்னுருக்காருங்க. இதை சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு ப்ரூஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, 2004 நம்ம ஜிம்மோட தேனோஸ் காமிக்ஸ் இருக்குது, அந்த காமிக்ஸில் 4th இஷ்யூவில் இதை நீங்கள் பார்க்கலாம். கலாக்டஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையே சாப்பிட்டுருவாருங்க. சரி, இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை சாப்பிட்டார் அவ்வளோதானா கலாக்டஸ் காலியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் கிடையாது. இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை சாப்பிட்டதுக்கப்புறம் கலாக்டஸ் இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாகிடுச்சிங்க. இந்த 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு எனர்ஜியை இவர் உருவாக்க ஆரம்பித்தார். ஆமாங்க, 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட எனர்ஜியையும் கம்பைன் பண்ணி அதை ஒரு பவராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கலாக்டஸ். ஸோ இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை சாப்பிட்டா அவர் செத்துருவார் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. அதுதான் பிளான். பட் அந்த இடத்துல அதையும் சாப்பிட்டு தலைவர் இன்னும் கொஞ்சம் பவர் ஆகிட்டார். சும்மாவா காஸ்மிக் பவர்னா? ஃபேக்ட் நம்பர் 4, எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் ஐயோ கலாக்டஸை வின் பண்ணவே முடியாது போல, பயங்கரமான ஆளாக இருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க. பட் கலாக்டஸையும் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட் இஃப் சீரீஸ், இந்த சீரீஸில் ஜாம்பிஸ் நம்ம கலாக்டஸை டிஃபீட் பண்ணியிருக்குங்க. ஆக்சுவலாக சென்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜாம்பி இன்ஃபெக்ஷனோட வருவார், அவரை பூமிக்கு தூக்கி போட்டுருவாங்க. தலைவர் பூமியில் வந்து விழும்போதே இந்த இன்ஃபெக்ஷனை பரப்பி விட்டுருவார். அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம பூமியில் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸையும் சூப்பர் வில்லன்ஸையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாருமே சூப்பர் பவர் ஜாம்பிஸாக மாறிடுவாங்க. ஜாம்பிஸு கொடூரமாக இருக்கும். இதில் சூப்பர் பவர் ஜாம்பிஸ்னால் யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக இந்த டைமில் தான் நம்ம சில்வர் சர்ஃபர் பூமியை கண்டுபிடிப்பார். இவருக்கு தலைவருக்கு என்ன வேலைனா, ஒரு ஒரு கிரகமாக கண்டுபிடிச்சி கலாக்டஸ் கொடுக்கறது, அவர் எடுத்து எடுத்து தின்றது. ஸோ இதை கண்டுபிடிச்சி ஃபாலோட் பை கலாக்டஸும் வராரு. ஆ, பூமி கிடச்சிச்சா, இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பூமியில் காலை வைக்கிறாரு. இந்த ஜாம்பிஸ் எல்லாம் சேர்ந்து கலாக்டஸை அடிச்சு தூக்கி போட்டு சாப்பிட்டுச்சு. என்ன ப்ரோ சொன்னீங்க, கலாக்டஸை ஜாம்பிஸ் சாப்பிட்டுச்சா உண்மையா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, கலாக்டஸை ஜாம்பிஸ் சாப்பிட்றோம். இந்த காமிக்ஸை படிச்சிங்கன்னா செம்ம சிரிப்பாக இருக்கும். பட் இது வாட் இஃப் சீரீஸ் தான், நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறது தான் வாட் இஃப் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் கலாக்டஸையே இந்த சூப்பர் பவர் ஜாம்பிஸ் சாப்பிட்றோம். சரி, கலாக்டஸை ஜாம்பிஸ் சாப்பிட்டுச்சு, அப்போ கலாக்டஸ் கிட்ட இருந்தால் அந்த பவர் காஸ்மிக் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த பவர் காஸ்மிக் எல்லாமே கலாக்டஸை சாப்பிட்டா அந்த ஜாம்பிஸ் கிட்ட போயிடுச்சிங்க. கலாக்டஸை சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு அடுத்த பிளானெட்டை நோக்கி இந்த ஜாம்பிஸ் போகுது. ஃபேக்ட் நம்பர் 5, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், கலாக்டஸ் எதுக்காக ஆர்மர் யூஸ் பண்ணுறாரு, அவர் எதுக்காக ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாரு, ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் தானே, யாரை பார்த்து பயந்துக்கிட்டு ஒரு ஆர்மர் யூஸ் பண்ணுறாரு, யாருக்காக பயந்துக்கிட்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆக்சுவலாக அவர் மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு யூஸ் பண்ணலங்க, அவருக்கு பயந்துக்கிட்டு தான் அந்த ஹெல்மெட்டையும் அந்த ஆர்மரையும் அவர் யூஸ் பண்ணுறாரு. பவர் காஸ்மிக் ஒரு இன்க்ரெடிபிள் பவருங்க. இந்த யூனிவர்ஸ்லேயே இந்த பவர் காஸ்மிக் இருக்கிற பவர் வேறு எதுக்குமே கிடையாது. நீங்கள் கேட்கலாம், ஜீன் கிரே கிட்ட இருக்கிற அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸை விட இது பவர்ஃபுல்லாக அப்படின்னு. எஸ், ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸை விட இந்த காஸ்மிக் பவருக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பவர் காஸ்மிக்கை கண்ட்ரோல் பண்ணலைன்னா இந்த யூனிவர்ஸை வித்தின் செகண்டில் பஸ்பமாக்கிடுங்க. இதுதான் உண்மை. வித்தின் செகண்ட் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே தேனோஸோட ஞாபகம் தான் வரும். தேனோஸ் 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு செகண்டில் பாதி பிரபஞ்சத்தை ஆயிடுச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அதை விட ஷார்ட் டைம்லேயே இந்த காஸ்மிக் பவர் ஒரு யூனிவர்ஸையே அழிக்கக்கூடியது. ஸோ இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்லாம் வேணாங்க, கலாக்டஸ் அந்த ஆர்மரை கழட்டி போட்டு உட்காந்துருந்தாலே போதும், இந்த காஸ்மிக் பவர் எல்லாருமே அழிச்சிடும். ஸோ கலாக்டஸ் இந்த ஆர்மர் எதுக்காக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த யூனிவர்ஸை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான். இந்த யூனிவர்ஸை அவரோட பாடி கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்மர் அவர் யூஸ் பண்ணுறாரு. இதில் ஒரு காமெடியும் இருக்குங்க. இந்த ஆர்மரை கிரியேட் பண்ணுறதுக்கு அவர் காஸ்மிக் பவரை யூஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஒரு பொருளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த பொருளை வச்சே ஒரு ஆர்மர் கிரியேட் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம் கலாக்டஸ் எதுக்காக ஒரு ஆர்மர் யூஸ் பண்ணுறாரு, எதுக்காக ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ இதான் கைஸ் கலாக்டஸை பார்த்தீங்கன்னா 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பக்கத்தில் அந்த லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. கண்டிப்பாக இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம்.